இன்றைக்கி நவராத்திரி கொலு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு பாயசம் பாசிப்பருப்பை ஃபஸ்ட்டு நம்ம வந்து நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் நான் ஒரு கிலோ பாசிப்பருப்பு பருப்பு எடுத்திருக்கேன் இன்றைக்கி ஒரு கிலோ பாசிப்பருப்பை நம்ம குக்கரில் போட்டு லைட்டை நல்லா செவக்க வறுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா ரெண்டு டைம் மூணு டைம் நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கிறோம் ஏன்னால் நல்லா இதில் உள்ள டெஸ்ட் எல்லாம் போயிடும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் ஏன்னா சூடாக தான் இருந்துச்சு தண்ணியை க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து குக்கரில் நல்ல தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கிலோ பருப்புக்கு நான் வந்து நல்லா தண்ணி வந்து நம்ம பருப்பு மூழ்கிற அளவுக்கு மேலே தண்ணி வச்சுக்கணும் ஏன்னா பருப்பு நல்லா திக்காக அது தண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் அதனால் நம்ம கூடுதலாக வெந்நி தண்ணி பக்கத்தில் வச்சுக்கணும் இப்போ வந்து நம்ம வந்து பாசி பருப்பு நல்லா மல மலர்ந்துருச்சு இந்த பக்கம் ஒரு லிட்ரு பசும்பால் வந்து நம்ம வந்து பால் காய்ச்சோம் பாருங்க பக்கத்தில் பால் வச்சுருக்கேன் இப்போ இந்த மூணு மூடி தேங்காய் பால் எடுக்க போகிறோம் அதுவும் எடுத்துக்க போகிறோம் பசும்பாலும் ஊற்றிக்க போகிறோம் இதுக்கு பார்த்திங்கனா ஒரு கிலோ பருப்பு நம்ம எடுத்திருக்கோம் நான் வந்து ஒன்றே முக்கால் கிலோ வெள்ளம் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஏலக்காய் இதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு திராட்சை பழம்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இதெல்லாம் வந்து நெவேதியம் பண்ணுறதுக்காக இவங்க அவங்க ஆஃபீஸில் இன்றைக்கி வந்து எப்போவுமே அவங்க கொழு வைப்பாங்க இன்றைக்கி நம்ம பாயசம் செஞ்சு கொடுக்கலான்ட்டு இப்போ வந்து பாசி பருப்பு நல்லா மசஞ்சதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து பசும்பால் காய்ச்சலை பசும்பாலில் ஊற்றுறோம் பால் ஊற்றுறதுனால டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அன்றைக்கி சாப்பிட்றதுனால நம்ம பசும்பால் ஊற்றிருக்கோம் இப்போ அந்த தேங்காயை நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம் இப்போ வந்து நல்லா ஒன்றை முக்கால் வெள்ளம் வந்து நம்ம நுணுக்கி எடுத்து நம்ம வந்து பருப்பு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம போடுறோம் வெள்ளம் இது வந்து கரைஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சுத்தமான வெள்ளம் தான் அதனால் கரைஞ்சிரும் அந்த வெள்ளத்தை நம்ம ஃபஸ்ட்டு இதில் போட்டுட்டோம் பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சிரும் ஏன்னா சூட்லேயே நல்லா மெல்ட் ஆகிடும் நம்ம வெள்ளம் போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பால் எடுத்துட்டோம் பாருங்கள் மூணு மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் அது சக்கையெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வெள்ளம் நுணுக்கி போட்டிருக்கோம் பாருங்கள் இப்போ வந்து ஏலக்காய் அந்த ஜீனி போட்டுட்டு நம்ம ஏலக்காயை வந்து நல்லா நைஸ் பண்ணி பவுடர் ஆக்கி கொண்டு வந்திருக்கோம் இதையும் இதில் போட்டுக்கலாம் எப்போவுமே நைவேத்தியம் பண்ணுறதுக்கு தனியாக ஸ்பெஷலாக வாங்கினது தான் நம்ம ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கிறத விட நம்ம வந்து இங்கே புதுமையாக புதுசாக வாங்கி நம்ம போடுறது ரொம்ப நல்லது அதுக்காக தான் நம்ம வந்து புதுசாக எடுத்துருக்கோம் இப்போ ஏலக்காய் பொடி போட்டிருக்கோம் பால் பார்த்திங்கன்னா சூட்டோடு ஊற்றக்கூடாது இப்போ வந்து நம்ம நெய் போட்டுட்டு இதில் ஏலக்காய் நம்ம பொடி பண்ணி போட்டிருக்கோம் இதில் முந்திரி பருப்பையும் திராட்சை பழத்தையும் நம்ம வந்து நல்லா நெய்யில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் தேங்காய் பால் வந்து இறக்கி வச்சதுக்கப்புறம் நம்ம ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து சிம்மை குறைச்சி வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம ஊற்றணும் பாருங்கள் இப்போ வந்து நம்ம நெய்யில் ரோஸ்ட் பண்ணிட்டோம் சூப்பராக நல்லா பபுள்ஸ் விட்டு எந்திரிச்சிருச்சு இப்போ நம்ம இதில் தேங்காய் பால் ஊற்றுறோம் பாருங்கள் சூப்பராக பால் மூணு மூடி அந்த தேங்காய்பால் எடுத்துருக்கோம் நல்லா பாருங்கள் அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஊற்றுறேன் ஊற்றுனதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு நிமிஷம் மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு சீமை குறைச்சி வச்சு நம்ம இறக்கிடலாம் ஏன்னா திரிஞ்சு போயிடும் அதுக்காக தான் தேங்காய் பால் இறக்கிற ஸ்டேஜில் ஊற்றணும் அதுக்காக அடுப்பு ஹீட்டை வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் ஊற்றுனதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் அந்த பச்சை ஸ்மெல் வராது அதுக்காக இப்போ வறுத்து வச்ச நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை நம்ம போட்டிருக்கோம் இதுதான் இன்றைக்கி நெய்வேத்தியம் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க ஆஃபீஸில் இன்றைக்கி கொலு வச்சு கொண்டாடுறாங்க அதனால் நான் பாசிப்பறம் பாயசம் வச்சு கொடுத்துட்றேன் அங்கே ஒர்க் பண்ணுற அண்ணா வந்து வாங்கிட்டு போவாங்க அதுக்காக ரெடியாக இருக்குது பாருங்க நெய்வேத்தியம் பண்ணுறதுனால நம்ம எதுவும் பார்க்கக்கூடாது அங்கே சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு பிரசாதம் எடுத்துகிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுவோம் நீங்களும் சாப்பிடுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா முப்பெரும் தேவியருடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் குழந்தைங்களும் நல்லா படித்து நல்லா சிறப்பாக எல்லா வேலையிலையும் அமரணும் இதுதான் என்னுடைய வேண்டுதலும் உங்களுக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நெய்ப்பே ரெடி ஆகிடுச்சு இப்போ தூக்கில் ஊற்றி வச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுட்டோம் இருந்தாலும் நம்ம சுவாமிக்கு முன்னாடி நம்ம வந்து செஞ்சதை நம்ம சுவாமிக்கு முன்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு போகட்டுங்கிற ஒரு ஆசை தான் நம்ம தெய்வத்துக்கு முன்னாடி நான் காமிச்சிட்ருக்கேன் இங்கே இருக்கிற தெய்வமும் அப்படி தான் ஏன்னா இங்கேயும் நம்ம வச்சு காமிச்சோம்னா எனக்கு ஒரு சிறப்பாக இருக்கும் அதுக்காக எப்போவுமே நான் வந்து நைவேத்தியம் பண்ணோம்னா சுவாமிகிட்ட வைப்போம் இதை அப்படியே வச்சுட்டு நம்ம வந்து அங்கே கொடுத்துட போகிறோம் எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கா பாசிப்பருப்பு பாயசம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம அரிசி பண்ணுற பாசிப்பருப்பு பாயசம் அது வேறு இது வந்து பாசிப்பருப்பு நான் வந்து அபிராமி அந்த அதிக்கு வெள்ளிக்கிழமை இந்த பாயசம் தான் வச்சு நாங்கள் வந்து சுவாமிக்கு கும்பிடுவோம் பாருங்கள் சுவாமிக்கு முன்னாடி நான் திறந்து தான் காமிக்கிறேன் இப்போ எல்லாத்துக்கும் நம்ம கொடுக்க போகிறோம் அங்கேருந்து ஒரு பியூன் அண்ணா வருவாங்க வந்து வாங்கிட்டு போவாங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்காக நானும் வேண்டிக்கிட்டேன் நவராத்திரி வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ அந்த அண்ணா வர்றாங்க இப்போ அந்த அண்ணா ஆஃபீஸ் கொண்டு போகிறதுக்காக நம்ம வீட்டில் வாங்கிட்டு போகிறாங்க இதை சாயந்தரம் என் ஹஸ்பண்ட் எனக்கு கொண்டுட்டு வருவாங்க இந்த பாத்திரத்தில் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்